அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு அருமையான கருவேப்பிலை சிக்கன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கூட மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி வச்சுக்கோங்க. எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சிங்கனாலும் அதில் வந்து மஞ்சள்தூள் சேர்ந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியாலாம் போயிடும். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கையளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நல்லா வறுபட்ட உடனே கருவேப்பிலைலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணி சேக்க இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த சிக்கன்லேயே தண்ணி ஊறும், அதிலே அப்படியே குக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு சிக்கன் பாதி வெந்தோடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா இறங்கி நல்லா குக் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி இறங்கியிருக்கு. அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இறங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. சிக்கனை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.